நாம் இன்று வாசித்த இந்த வேத பகுதியினுடைய 10 வசனங்களிலே 3வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 3 வசனம் புதிய ஏற்பாட்டிலே 153வது பக்கத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தாம் வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து, அவருடைய அந்த கடைசி நேரங்களிலே தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன பல காரியங்களிலே இது ஒன்று முக்கியமானது. ஒன்றானமை தேவனாகிய உம்மையும், இது அவருடைய அந்த ஆசாரிய ஜெபத்தின் வழியிலே பிதாவை நோக்கி அவர் சொன்ன ஒரு காரியம், ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நித்திய ஜீவன் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே. ஆகவே கிறிஸ்து இயேசு தம்முடைய ஜபத்திலே பிதாவோடு அவர் சம்பாஷித்த வேளையிலே அவர் நித்திய ஜீவன் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பிதாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை நிறைவு செய்கின்ற வேளையிலே தான் இந்த சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதியதன் நோக்கம் என்ன என்பதை 20:31 வசனத்திலே கூறுகிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யோவான் பரிசுத்தாவியான கடவுளினாலே ஏவப்பட்டு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதி முடிக்கின்ற வேளையிலே தன்னுடைய சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் அந்த இரண்டு காரியங்களை அவர் முன்வைக்கிறார். முதலாவது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, வாக்களிக்கப்பட்ட மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அந்த விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்திலே நீங்கள் வைக்கிற விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன், அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவாக நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த சுவிசேஷத்தின் காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சபைக்கு முன்வைக்கிறார். அப்படியானால் இந்த தேவனை நான் எப்படி அறிந்து கொள்வது? மனிதர்களாகிய நம்முடைய அறிவு பெரும்பாலும் நம்முடைய உணர்வுகளை சார்ந்தது. சின்ன வயதில் இருக்கிற ஒரு குழந்தை பல காரியங்களை நாம் சொன்னாலும் அது நமக்கு கேட்காது. அதை எடுக்காத, அது காலில் விழுந்தா வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியாது, அந்த வலி என்ற கான்செப்ட் அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணு, ஒரு நாள் தாய் தகப்பன் சொல்றதையும் மீறி அதை போய் தொட்டு அந்த பொருள் காலில் விழுந்துட்டா அல்லது பக்கத்தில் பெரிய சத்தத்தில் விழுந்துட்டா பயந்து போய் அலறிட்டு அதுக்கு ஒரு அனுபவத்தின் மூலமாக அறிவு வருகிறது. ஆகவே உடல் சார்ந்த, உணர்வு சார்ந்த நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அடிப்படையாக வைத்து வருகின்ற அறிவு தான் நமக்கு பெரும்பான்மையான அறிவு. நாம் அறிவிலே வளருகின்ற பொழுது, கல்வியிலே வளருகின்ற பொழுது கான்செப்ட், அதாவது கருத்துக்கள், தத்துவங்களின் அடிப்படையிலே காரியங்களை நிதானிக்கக்கூடிய மேலான ஒரு அறிவை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். ஆனால் இதுவும் எப்படி என்று சொன்னால், நாம் காண்கின்ற பொருட்களை அடிப்படையாக வைத்து விளங்கி கொள்ளுகிறோம். இப்ப நமக்கு மின்னலை நாம் பார்க்கிறோம், அந்த மின்னல் எப்படிப்பட்டது என்றதை நாம் கண்ணால பார்க்கிறோம், ஆனால் அதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் யாரும் அனுபவப்பட்டது கிடையாது. ஆகவே என்ன சொல்லுகிறார்கள், வெளிச்சம், ஆனால் அந்த வெளிச்சம் வந்து ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் எப்படி என்று சொன்னால், ரெண்டு எலக்ட்ரிக் வயர் ஒன்றோடு ஒன்று தட்டுற நேரத்தில் பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஸ்பார்க் வருது பாருங்கள்,
அது மாதிரி அதை விட பவர்ஃபுல்லானது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ இந்த வயரில் பட்டாலே, அதை நம்ம பார்த்துருக்கோம், ஏன்னா எலக்ட்ரிக்யூட்டட் ஆகி அதாவது மின்சாரத்தினால் தாக்கப்பட்டு உடலிலே காயங்களோ, இப்போ சமீபத்தில் கூட இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்த வழியில் ஒரு மாணவன், ஒரு வாலிபன் அந்த ட்ரெயினுக்கு மேலே ஏறி அந்த இதை பிடிச்சதுனால அவன் உடம்பெல்லாம் காயத்தோடு இருந்த அந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் வந்துருந்துச்சு. நம்முடைய சபை சகோதரர்கள் அதை நிறைய சர்க்குலேட் பண்ணியிருந்தாங்க. உடம்பெல்லாம் காயம், அவன் தொட்டது மாத்திரம்தான், தோலெல்லாம் அங்கெங்கெங்கெல்லாம் உறிஞ்சிருச்சு. அப்போ இதனுடைய பன்மடங்கு என்னும்போது நான் யோசிக்கிறேன், எப்படி யோசி, ஐயோ மின்னல் பட்டா நம்ம சாம்பல் ஆகிடுவோம். சாதாரண எலக்ட்ரிசிட்டி பட்டே அவன் உடம்புல தோலெல்லாம் பிஞ்சிருச்சு, அப்போ நம்ம என்ன ஆகிரும். இதுதான் நம்முடைய அறிவு. ஆகவே இந்த அறிவை அடிப்படையாக வைத்து நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? காண்பவைகளின் அடிப்படையில் இந்த மகத்துவமான மகிமையான தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவினிடத்தில், யோவான் 6:46 இயேசு இந்த கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். பாருங்க, தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. யாரும் பிதாவை கண்டதில்லை. தேவனிடத்திலிருந்து வந்தவரே, அதாவது குமாரனாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த மனுஷனும் பிதாவை கண்டதில்லை. யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா இயேசுவா அந்த மனிதனா என்பதை நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் பிதாவை கண்டேன் என்று யாராவது சொல்லுவார்களானால் நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா, அந்த மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா என்பதை நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார் பிதாவின் இடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. மோசே தேவனுடைய மகிமையை காணும்படியாக கேட்ட வேளையில தேவன் சொல்லிட்டார், நீ பார்க்க முடியாது. அப்படியானால் இந்த தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அப்படியானால் எனக்கு நித்திய ஜீவன் என்ன நம்பிக்கை? கிறிஸ்து இயேசு சொல்லியிருக்கிறாரே, ஒன்றானமை தேவனாகி உண்மை அறிகிறது என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் நான் எப்படித்தான் அறிவது, இந்த நித்திய ஜீவனை நான் எப்படித்தான் பெற்றுக்கொள்வது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:1-2 இதற்கு கர்த்தருடைய பதிலை நமக்கு கொடுக்கிறது. ஒரு மனிதன் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு தேவன் கொடுக்கின்ற பதில் அவருடைய வேதத்தில் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:1-2 பாருங்க, வேதம் சொல்லுகிறது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆகவே ஆரம்ப நாட்களிலே பங்கு பங்காக ஒரே சீரான தெளிவான வழிபாடுகள் இருந்ததில்லை. நாம் விசுவாச பிதாக்களினுடைய வாழ்க்கையில வேதத்தில் பார்க்கிறோம் அங்கொன்று இங்கொன்றாக வழிபாடுகள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் காலையிலே பார்த்தோம், அவனை அழைத்த வேளையிலே 75 தேவன் அவரோடு பேசுகிறார். அதற்கப்புறம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 99 பேசுகிறார். வேதம் அந்த இரண்டு காரியங்களையும் தான் அந்த இடத்துல சொல்லுது, இன்பிட்வீன் அங்கும் இங்குமாக சில காரியங்கள். ஆகவே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கனவுகள் மூலமாக தேவ தூதர்கள் மூலமாக இப்படியாக பலவிதமான வகைகளிலே தேவன் பேசினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பின்பாக தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய காலத்தோடு கடைசி நாட்கள் ஆரம்பமாகிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவர் என்னவெல்லாம் நம்மிடத்தில் பேச வேண்டுமோ, அவர் நாம் எதையெல்லாம் அவரை பற்றி அறிய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். அவர் மூலமாக, அவருடைய ஆவியானவர் மூலமாக தேவன் தம்மை இந்த வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகம்தான் நாம் தேவனை அறிகிறதற்கு தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. ஆகவேதான் இந்த வேதத்தை அடக்கி வைத்த வேளையிலே தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு இந்த வேதத்தை வெளியிலே கொண்டு வந்தார். ரெஃபர்மேஷன் மூலமாக இந்த 2017 ரெஃபர்மேஷன் நடந்து, சீர்திருத்தம் நடந்து 500 வருடங்கள் ஆகிவிட்ட காலம் இது.
வேதம் மக்களுடைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லோரும் வேதத்தை படிக்கும்படியான சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்? ஜனங்கள் நித்திய ஜீவனை அடைவது அவருடைய சித்தமாக இருக்கிறது, சுவிசேஷம் போதிக்கப்படுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேவனை நான் எப்படி அறிய வேண்டும், எப்படி அறிய முடியும்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். ஏனென்று சொன்னால், அந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இவர் அவருடைய தன்மையின், அவருடைய மகிமையின் வெளிப்பாடும் அவருடைய தன்மையின் சொரூபமும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமையினுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து, அவருடைய தன்மைகளினுடைய வெளிப்பாடு சொரூபம் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. ஆகவே நான் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நான் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் யோவான் சுவிசேஷத்திலே 14 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை குறித்து தெளிவாக வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னால மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனால மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனால மாத்திரம்தான். மற்றவைகள் எல்லாம் இடைக்காரணிகளாக மனிதர்கள் செயல்பட்டாலும் நான் இயேசுவண்டை கிட்டி சேருவது, பிதாவினண்டை கிட்டி சேருவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். அந்த மகிமையும் அந்த கனமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே, மனுஷர்களுக்கு அல்ல. ஆகவேதான் நாம் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது, ஆத்தும ஆதாய பணிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய இடத்தை நாம் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்க கூடாது. நான் தகுதியற்றவன், நான் அவன் இந்த பிரதரை கூட்டிட்டு வந்தேன், அந்த சிஸ்டரை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் இவங்களை சுவிசேஷத்தை அறிவிச்சு கூட்டிட்டு வந்தேன்ற ஒரு, அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் பெருமை வரக்கூடாது. காரணம், நான் கர்த்தருடைய கரத்திலே பயன்பட்ட ஒரு கருவி, நான் தகுதியற்றவன். இயேசு சொல்றார் பாருங்க, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்து இயேசுதான் அந்த காரியத்தை செய்தார். நம்மிடத்தில் பாராட்டின அதே கிருபையை அவர் இன்னொரு சகோதரனிடத்தில் நம் மூலமாய் பாராட்டி இருக்கிறார். ஆகவே கனத்தையும் மகிமையையும் கிறிஸ்து இயேசு ஒருவருக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். 7 வசனத்தை பாருங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இயேசு சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்போஸ்தலர்களை பார்த்து, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றால், ஏனென்றால் இவர்கள் அவரோடு இருந்தவர்கள், அவரை அறிந்திருந்தவர்கள், கேட்டிருந்தவர்கள் என்று சொல்லிட்டு அதை விளக்குகிறார் பாருங்க. அந்த நேரத்தில் பிலிப்பு நம்மளை போல ஒருத்தர் கேட்கிறார் பாருங்க, இவ்வளவு காலம் நான், பிலிப்பு சொல்றார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ பிதாவை அறியவில்லையா என்று கேட்கல, நீ என்னை அறியவில்லையா? காரணம், பிதா தன்னை வெளிப்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசுவை தான் உலகத்திலே அனுப்பினார். அவர் மூலமாகத்தான் பிதா தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய அன்பை, தன்னுடைய குணாதிசயங்கள், தன்னுடைய இரக்கத்தை, கிருபையை, சத்தியத்தை அவர் மூலமாகத்தான் காலம் நிறைவேறின போது அனுப்பினார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை, இந்த வசனங்கள், நான் உங்களோடே சொல்லுகிற வசனங்கள், இயேசு கிறிஸ்து போதித்த வசனங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என் சுயமாய் சொல்லவில்லை, நான் விரும்பி நினைச்சு சொல்லல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொரு காரியமும், பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பிதா செய்த காரியம், பிதா சொன்ன வார்த்தை. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் வாக்குத்தத்தம் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், அவர் என்னிடத்திலிருந்து அறிவிப்பார் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார். அது பிதாவினுடைய வார்த்தைகள். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவத்தினுடைய அந்த ஒற்றுமை, அன்பின் பிணைப்பு, ஒற்றுமை,
பரிசுத்தாவியான கடவுள் வேதத்துக்கு வெளியில எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்? இந்த வேதம் தான் பிதாவினுடைய வார்த்தை, கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்ப பரிசுத்தாவியான கடவுள் இந்த வேதத்துக்கு வெளியாக பேசுவதில்லை. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சுயத்தின் காரியங்களை சொல்லிவிட்டு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையா தனி மனிதனுடைய வார்த்தையா என்பதை நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் தெரிவு செய்து கொள்ளுங்கள். குமாரன் பிதா சொல்லாத எதையும் சொல்லுவதில்லை. பரிசுத்தாவியான கடவுள் குமாரன் மூலமாய் பிதா வெளிப்படுத்தினதை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. அவர் வரும்போது இவையெல்லாம் விளக்கி உங்களுக்கு அறிவிப்பார் என்றுதான் சொல்லப்படுது. மறைபொருள்கள் விளக்கப்பட்டது. ஆகவே நாம் பிதாவை அறிகிற அறிவு குமாரன் மூலமாய் வேதத்தின் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேதம் தான் வழி. இந்த வேதத்தின் மூலமாக நாம் குமாரனை கிட்டி சேர்ந்து அவர் மூலமாக பிதாவை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவனுக்கு வழியாக தேவன் இதை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தை புறக்கணிக்கிறவர்கள், இந்த வேதத்தை சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை புறக்கணிக்கிறார்கள். இந்த வேதம் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க நித்திய ஜீவனுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வேதம் வாசிக்கிறது எனக்கு போர் அடிக்குது என்று சொல்றவங்க நித்திய ஜீவன் எனக்கு போர் அடிக்குது என்று சொல்றாங்க. பிதாவினுடைய வார்த்தைகள், பிதாவினுடைய வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள். அதான் சமீபத்தில் ஒரு கோட் பார்த்தேன். ஃபேஸ்புக்கு டைம் இருக்கு, வேத புத்தகத்துக்கு டைம் இல்லை. இந்த ஹோலி புக்குக்கு டைம் இல்லை. ஃபேஸ்புக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்கு எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஏன்னா நானும் அப்பப்போ லீவு நாட்களில் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் பாருங்கள் நம்முடைய பாவத்தினுடைய வஞ்சகத்தை பாருங்கள். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ, மனசும் மாம்சமும் விரும்புகிறதற்கு என்ன தேவையோ அதுக்கு டைம் உண்டாகும், உருவாக்கப்படும். கர்த்தருடைய வசனத்துக்கு டைம் இல்லை, மூட் இல்லை, உற்சாகம் இல்லை, எனர்ஜி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நித்திய ஜீவனுக்கு நமக்கு டைம் இல்லை, மூட் இல்லை, எனர்ஜி இல்லை. நான் தான் நிராகரிக்கிறேன். தேவன் நித்திய ஜீவனை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பதன் மூலமாக நான் தான் நித்திய ஜீவனை நிராகரிக்கிறேன். அடுத்த கேள்வி, எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் வரணும்? ஏன் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தணும்? ஏன் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி வெளிப்படுத்தணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார் பாருங்க. அந்த இரண்டாவது பகுதியை பாருங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கிறிஸ்து இயேசு தன்னுடைய இந்த உலகத்திலே தன்னுடைய வருகையை அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஆடுகள் என்று சொல்லுவது தன்னுடைய ஜனங்களை சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உயிரோடு தானே இருக்கிறேன். நம்ம உயிரோடு தானே இருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் உயிரோடு தானே இருக்கிறோம். நாம் ஏற்கனவே உயிரோடு தானே இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன இந்த ஜீவன்? என்ன ஜீவனை இவர் கொடுக்கிறாரு? எபேசியர் 2:1-4 வசனங்களை நாம் பார்ப்போமானால், முக்கியமாக அந்த முதலாவது வசனம், எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரீரத்தில் எனக்கு உயிர் உண்டு, ஆனால் என் ஆத்மாவில் நான் மரித்து போனவர். ஆகவேதான் அவரை ஜீவனை கொடுக்க வருகிறார். ஆத்மாவிலே ஜீவனை கொடுக்க வருகிறார். சரீரத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன். 2:3-5 பாருங்களேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இயேசு எதுக்கு வருகிறார்? இந்த உலகத்துல ஆதாம் முதல் இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் வருகிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருக்கிறான். அதனாலதான் அழகாக தேவன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அந்த 3 அதிகாரத்துல மனிதனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறார். பாருங்க 10, 11, 12, 23 வசனங்கள்ல பாருங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 10 வசனத்துல தேவன் சொல்லுகிறார், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்துல யாரும் நீதிமான் இல்லை. ஆதாம் முதல் கொண்டு கிறிஸ்துவினுடைய வருகையின் கடைசி நேரம் வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நீதிமான் கிடையாது. உணர்வுள்ளவன் இல்லை, அவர்கள உணர்வு இல்லை. என்ன உணர்வு? அந்த உணர்வினுடைய அந்த விளக்கம் பின்னாடி வருகிறது பாருங்க. தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை குறித்த உணர்வு மனுஷனுக்கு இல்லை. சுபாவப்படியாக இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்த உணர்வு இல்லை. இந்த இடத்துல தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது லோர்ட் என்ற அர்த்தத்தில் இங்கிலீஷில் வந்தாலும் இது இருக்கிறவர் நானே என்று சொல்லப்பட்ட பதம். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இந்த ஒன்றானமை தேவனை குறித்த உணர்வு இல்லை. ஒன்றானமை தேவனை குறித்த உணர்வு இல்லை, யாருக்கும் இல்லை. தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறவைகளை நியாயப்படுத்தி கொள்ளும்படியாக மனுஷன் தனக்கென்று தேவர்களை உருவாக்கி இருக்கிறான். தன்னுடைய பாவ செயல்பாடுகளை குற்றப்படுத்தாதபடிக்கு வாயிருந்தும் பேசாத, கண்களிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத ஊர்வனவற்றைப் போலும் ஆகாயத்து பறவைகளைப் போலும் அதற்கு கீழிருக்கிற ஜீவராசிகளைப் போலும் நீரில் இருக்கிறதை போலும் மனிதன் தனக்கென்று பல்வேறு தேவர்களை உருவாக்கி தன்னுடைய கைவேலைப்பாடாகிய தேவர்களை உருவாக்கி இவைதான் எனக்கு ஜீவன், இவைதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறான். அதனுடைய பின்புலத்தில் இருப்பது தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை அவன் செய்யும் போது அது கண்டிக்க கூடாது, அதற்கு துணை போக வேண்டும். ஆகவேதான் லஞ்சம் கொடுக்கிறான், நீ எனக்கு இதை செய்தா நான் உனக்கு இவ்வளவு தருவேன். ஆகவேதான் அவன் டிபார்ட்மெண்ட்ல போய் லஞ்சம் கொடுக்குறான். ஆகவேதான் லஞ்சம் கொடுப்பது தவறு என்ற உணர்வு மனசுக்குள்ள இல்லையா? என்ன கடவுளுக்கே பிரைப் கொடுக்குறான் இல்ல, கடவுளுக்கு உண்டியல்ல போய் காணிக்க செய்யறானே, செய்யற அநியாயத்தெல்லாம் செஞ்சுட்டு உண்டியல்ல காணிக்க போடுறானே. இந்த தேவர்களை தேவன் இந்த இடத்துல சொல்லவில்லை. ஜீவனுள்ள மெய்யான தேவனை குறித்த உணர்வு மனுஷனுக்கு இல்லை. தேவனை அறியாத ஜனங்கள் செய்கிற எல்லா காரியமும் பாவத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடந்து முடிவிலே அவர்கள் அழியும்படியாக, ஆத்மா அழிக்கப்படும்படியாக பாவம் செய்கிற காரியம் அது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவனை குறித்த உணர்வு இல்லை என்பது ஜீவனுள்ள ஒன்றானமை தேவனை குறித்த உணர்வு மனுஷனுக்குள்ள நேச்சுரலா இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 23:3 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப இந்த உலகத்துல யாராவது ஹிஸ் ஹோலினஸ் என்று சொல்லலாமா? இந்த உலகத்துல யாராவது ஹோலினஸ் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது எல்லாரும் பாவம் செய்யுது. அப்ப எப்படிங்க இந்த உலகத்துல மனிதன் தனக்கு ஹிஸ் ஹோலினஸ் என்ற பெயரை பட்டத்தை வச்சுக்கிறது? ஹோலினஸே இல்லையே. தேவன் கர்த்தர் சொல்றாரு ஹோலினஸ் இல்லைன்னு, ஆனா மனுஷன் ஹிஸ் ஹோலினஸ் டைட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு, கடவுளுக்கு முன்பாக டைட்டில்ஸ வச்சுக்கிறதுக்கு நம்ம யாரு? நம்ம யாரு? ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவேண்டிய காரியம், அது விசுவாசத்தின் காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு நீக்கி நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக நம்முடைய ஸ்தானத்திலே அவர் மரித்ததன் மூலமாக இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்ற விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். பாவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது பாருங்களேன், தேவனுடைய பிரமாணம் மாறாதது. எப்படி மனிதன் பாவத்தில் விழுந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த கிரியா பிரமாணத்தின் அடிப்படையில் மனிதன் பாவம் செய்த பொழுது முழு மனித குலமும் பாவத்துக்குள்ளானது. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிறுவம் 6 அதிகாரம் 23 வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினால, அந்த வசனம் சொல்லுகிற தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். யாக்கோபு 1:15 நானே வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் மனிதனுடைய நிலை. ஆகவேதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு பதிலாக தான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்த்து அவர்களுடைய பாவத்தின் தண்டனையை தன்னிலே தானே நிறைவேற்றி அவர்களை விடுதலையாக்கி விசுவாசத்துக்கு ஏதுவான ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் உணர்வை பெற்ற ஆத்மாவாக கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகின்ற வாஞ்சை, விசுவாசிக்கக்கூடிய பலன். வேதம் சொல்லுகிறது, அவர் நாம் பாவிகளாயிருக்கையிலே நம்மை நேசித்தார். இதன் அடிப்படையில் நடந்த பலத்தினால்தான் ஒரு ஆத்மா விசுவாசிக்கிறது. ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா தேவனுடைய வசனத்தை நேசிக்கும், தேவனுடைய பிரசன்னத்தை நேசிக்கும். அது இயல்பாக வரணும். ஏனென்றால் அவனுக்குள்ளாக வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவிக்கேற்ற பிரமாணம் விசுவாசிக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இன்னொன்று தெரியுமா, பாவம் ரட்சிக்கப்பட்டாலும் நமக்குள்ள உண்டு. பாவம் நமக்குள்ள உண்டு. அது இன்ட்வெல்லிங் சின் என்று சொல்லி நாம் சொல்றோம். அதாவது நமக்குள் வாசமாயிருக்கும் பாவம். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த ரோமருக்கு நிருபம் 7:8 அதை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவ ஆவியினாலே உந்தப்பட்டு அவனுடைய ஆத்மாவினுடைய எண்ணமெல்லாம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், நன்மை செய்கிறதிலே எண்ணமாக இருப்பான். என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சகலவிதமான நற்காரியங்களையும் செய்யும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய சிந்தனை, ஆத்மாவின் நாட்டம் நன்மையானதை செய்யும்படியாக இருக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆனால் நான் செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாதபடிக்கு எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு பாவ பிரமாணத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு முந்தைய வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம்தான் இந்த பாவ சரீரத்தை கருவியாக பயன்படுத்தி தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக நான் செயல்பட தூண்டுகிறது. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் பாவம் அவனுக்குள் வாசமாக இருக்கிறது. ஆனால் அவன் பாவத்துக்கு அடிமை இல்லை, தேவாவியானவர் அவனை ஆட்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை அவன் நாள்தோறும் அறிந்தவனாக இருப்பான். நித்திய ஜீவன் என்பது மெய்யான தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு என்கின்ற பொழுது அதனுடைய முதலாவது ஸ்டெப் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அந்த முதலாவது ஸ்டெப், தான் ஒரு பாவி என்கிறதை உணர்வது. இதை புரிந்து கொள்வதற்கு பவுலை பார்க்க வேண்டும். பவுல் வேத சாஸ்திரங்களை கற்று அறிந்தவர், வேதத்தை கற்று அறிந்தவர். ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 7 என்னோட அதை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:21 பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7:21 பவுல் சொல்கிறார், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பவுல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று சொல்றார். அந்த பிரமாணம், இந்த பாவ பிரமாணம் என்ன என்பதை 20 அவர் சொல்றார் பாருங்க. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற தி இன்ட்வெல்லிங் சின், அதை நாம் அழித்து கொண்டே இருக்க வேண்டும் நாள்தோறும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதுல 8 அவர் வரும்போது சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தீர்களானால் சாவீர்கள், ஆவிக்கேற்றபடி பிழைத்தீர்களானால் நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் ஜீவிப்பீர்கள், பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறோம். விசுவாசிக்குள்ள ரெண்டும் இருக்கு.
அவனுக்குள்ள வாசமாயிருக்கிற பாவம் அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் இப்பொழுது அவன் பாவத்துக்கு அடிமை இல்லை. தேவ ஆவியானவர் அவனுக்குள் வாசமாயிருக்கிறதுனால அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரம் பாவ சரீரம். ஆகவே இந்த பாவ பிரமாணம், இந்த இன்ட்வெல்லிங் சின், அவனுக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம் அந்த சரீரத்தை பயன்படுத்தி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய காரியங்களின் மூடாக பாவத்துக்கு மீண்டும் நம்மை வீழ்த்தும்படியாக நாள்தோறும் போராடுகிறது. ஆகவே ரட்சிக்கப்படுகின்ற பொழுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை பெறுகின்ற பொழுது, தனக்குள்ள இருக்கிற இந்த பாவ பிரமாணத்தை ஒரு விசுவாசி உணருவான். உணரல் என்று சொன்னா அது பாரதூரமான ஒரு கேள்வி. எனக்குள்ள ஜீவன் இருக்கா? ஏன்னா இந்த போராட்டம் அவனுக்குள்ள தொடர்ந்தும் இருக்கு. பாருங்களேன், ஒரு ஆத்துல அதனுடைய ஓட்டத்துக்கு எதிராக நீந்துகிறவனுக்கு தான் அந்த ஓட்டத்தினுடைய பலம் தெரியும். என்ன வேகத்தில் அந்த ஆறு ஓடுது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கரண்ட் என்பது அதுக்கு எதிர்நீச்சல் போடுறவனுக்கு தான் தெரியும். அதுல மிதந்துட்டு போறவனுக்கு தெரியாது, அதனுடைய ஃபோர்ஸ் தெரியாது. அதனுடைய நீங்க ஓடுற தண்ணியில காலை வச்சு நின்று பாருங்க, உங்களை தள்ளுறது அப்பதான் தெரியும். நீங்க அதோட நடந்து பாருங்க, ஹாயா ஃப்ளோட் பண்ணிட்டு போவீங்க. ஆகவே அனுதின வாழ்க்கையிலே பாவத்தோடு உண்டான போராட்டம் எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி எதையும் பார்க்கல அப்படி என்று சொன்னா நாம் பயப்பட வேண்டும். நமக்குள்ளே இந்த பாவம் என்கிற ஆறு ஆழமா ஓடிட்டு இருக்கு, ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருக்கு. ஆழமான தண்ணி சலசலக்காது, ஆழம் இல்லாத தண்ணி தான் சலசலக்கும். எனக்குள்ள பாவத்தோடு போராட்டம் இல்லை, நாளும் அந்த வாழ்க்கையில இல்லை என்று சொல்ற ஒரு மனுஷன் பயப்படணும். காரணம், ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருக்கு பாவம். ஆகவேதான் நித்திய ஜீவன் என்பது இந்த ஒன்றானமை தேவனே, அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? இரட்சகர். பாவத்திலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வந்த இரட்சகர். அப்ப தன்னுடைய பாவத்தை உணர்கிறவன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்ற வழியில நிற்கிறான். அனுதினமும் தன்னுடைய பாவத்தை உணர்கிறவன் தான், தன்னுடைய பாவ தனக்குள்ளே ஜீவிக்கின்ற அந்த பாவத்தை உணர்கிறவன் தான் நித்திய ஜீவனை அனுபவிக்கிறான். வேதத்தை வாசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் முக்கியமான கேள்வி, நித்திய ஜீவன் ஏதோ நாம இந்த உலகத்துல மரித்த பின்பாக பரலோகத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறது. நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது. நாம் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது இங்கே ஆரம்பிக்குது. இங்கு ஆரம்பித்து பரலோகத்தில் நிறைவை நோக்கி, நிறைவை நோக்கி, நிறைவை நோக்கி நித்தியம் தேவனை நாம் அறிந்து முடிக்க முடியாது. கிறிஸ்து இயேசு மூலமாக, ஆவியானவர் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இங்கே நாம் தேவனை அனுபவிக்க ஆரம்பித்து அந்த அறிவுல பெருகுவதுதான் நித்திய ஜீவன். தேவனை அறிகிற அறிவில், ஒன்றானமை தேவனை அறிகிற அறிவில, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் வளர்ந்து இந்த பாவத்தோடு உண்டான போராட்டத்தை உணர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது, பரலோகத்தில் அது இன்னும் தெளிவான ஒரு ஓட்டமாக ஓடுகிறது. ஆகவே நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது. இறந்த பின்பாக இந்த உலகத்தில் ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்தில் ஆரம்பிக்குது. உண்மையிலேயுமே ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறான். இங்கே ஆரம்பிக்குது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பாவத்தோடு எனக்கு அனுதினமும் போராட்டம் இல்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்திலே ஓட வேண்டி இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே ஓட வேண்டியவனாக இருக்கிறேன். காரணம், கர்த்தருடைய விடுதலை எனக்கு இல்லை. பாவத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை என்று சொல்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய விடுதலை அவனுக்குள்ளே இல்லை. ஆவியானவர் செயல்படுவாரானால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாரே, கண்டித்து உணர்த்துவாரே. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தான் இந்த காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள கிருபை செய்கிறவர். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்திய ஜீவன் என்பது ஒன்றான மெய்தவனாகிய உம்மை, கிறிஸ்து இயேசுவையும் அறிந்து கொள்கிற அறிவு. ஆனால் இந்த அறிவு ஆண்டவரே, நான் யார் என்பதை முதலில் எனக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய மகிமை என்ன என்பதை எனக்கு உணர்த்துவிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்திலே அது ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகலமும், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் போதுமானதாக,
முற்று பெற்றதாக போதுமானதாக நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, முழுமையடைந்ததாக நீர் கொடுத்திருக்கிற இந்த வேதம் முக்கியமானது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். வேதத்தை வாசிக்கிற வாஞ்சையை, தியானிக்கிற வாஞ்சையை தாரும். உம்முடைய சமூகத்தை தேடுகிற வாஞ்சையை தாரும். கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக வாசமாயிருக்கிற பாவத்தினுடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதன் மூலமாக என்னுடைய ஆத்மாவின் நிர்பந்தமான நிலையை நான் உணர்ந்து கொள்ள ஞானத்தை தாரும், உணர்வை தாரும், உணர்வை தாரும். நாங்கள் உணர்வில்லாதவர்கள் சுவாமி, சுவாபப்படி கோபாக்கினையின் பிள்ளைகளும் உணர்வில்லாதவர்களும் ஆயிருக்கிறோம். ஆனால் உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு இல்லாததுனால தானே சுவாமி நாங்கள் உம்முடைய காரியங்களை மதிப்பதில்லை, உம்முடைய காரியங்களை நாங்கள் விலை மதிப்பதில்லை, உம்முடைய கிருபையின் அருட்சாதனங்களை நாங்கள் விலை மதிப்பதில்லை. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உண்மையிலுமே உம்முடைய ஜீவனை பெறுகிற ஒரு மனுஷன் தான் பாவி என்பதை உணர்ந்து உம்மண்டையிலே ஓடி வருவதற்கு தீவிரிப்பானே, உம்மை விட்டு விலகி ஓட மாட்டானே, உம்முடைய காரியங்களை விட்டு விலகி ஓடி மாட்டானே, உம்மண்டையிலே ஓடி வருவானே. தான் குறைவுள்ளவன் என்பதையும், கிறிஸ்து இயேசு மாத்திரமே பூரணர், நிறைவுள்ளவர், அவருடைய நிறைவினால் கிருபைக்கு மேல் கிருபை பெறுகிறேன் என்று உணர்ந்து அவருடைய கிருபையை நாடி வருகின்ற சிலாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும், உதவி செய்தரலும், வழி நடத்தும். ஆண்டவரே, இன்னுமாக அடுத்த மாதத்திலே, வர இருக்கிற மாதத்திலே, 6, 7, 8, 9, 10 தினங்களிலே மதுரையிலே நடக்க இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கான அந்த மீட்டிங்ஸை நீர் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தியறலும். பிரயாணத்திலே பாஸ்டர் அம்ரேஷுக்கும், அவரோடு கூட வருகிறவருடைய நண்பருக்கும், இன்னமாக வரக்கூடிய மற்றவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தரலும். இந்த வேளையில விசேஷ விதமாக மிஸ்ஸஸ் அம்ரேஷ்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. தன்னுடைய சுவையினத்துக்கு மத்தியிலும், தன்னுடைய சரீர பலயினத்துக்கு மத்தியிலும் பணி தடைபடக்கூடாது என்ற அந்த வாஞ்சையிலே தன்னுடைய கணவரை அனுப்பி வைக்கிற அவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். சரீரத்தில் பலத்தையும் ஆத்மாவில் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும் தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.